கடலோர பாதுகாப்பை தீவிரப்படுத்த அதிநவீன ஹோவர்கிராப்ட் ரோந்து படகின் சோதனை ஓட்டம் புதுச்சேரியில் நடந்தது. நாடு முழுவதும் கடலோர பகுதிகளில் பாதுகாப்பை பலப்படுத்தவும் மீனவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கும் 6 அதிநவீன ஹோவர்கிராப்ட் படகுகள் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இதில் புதுச்சேரியிலிருந்து 60 கடல் மைல் தூரம் கண்காணிக்கும் அதிநவீன ஹோவர்கிராப்ட் படகின் ரோந்து பணி சோதனை ஓட்டம் நடந்தது. தரையிலும் நீரிலும் பயணிக்கக்கூடிய இந்த படகில் 2 அதிகாரிகள் 11 ஊழியர்கள் உள்ளனர். கடற்கரையின் தன்மை, கடலில் மீனவர்களின் நிலைமை குறித்து இந்த படகில் பொருத்தப்பட்டுள்ள அதிநவீன கேமரா மூலம் கண்காணிக்கப்படும் என்றும், இந்த சோதனை வெற்றி பெறும் பட்சத்தில் வரும் பிப்ரவரி மாதம் முதல் நிரந்தரமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படும் என்றும் கடலோர காவல்படை கமாண்டர் சோமசுந்தரம் தெரிவித்தார். புதுவையின் கடலோர பாதுகாப்பை முன்னிட்டும், மீனவர்களோட பாதுகாப்பை முன்னிட்டும் இந்திய கடலோர காவல்படையின் சார்பில் இந்த ஹோவர்கிராப்டை இங்கே பாண்டிச்சேரிக்கு வரவழைச்சிருக்கோம். ஒரு பரிசோதனை முயற்சியாக 10 நாட்கள் வந்து இங்கே செயல்படும். இதை இந்த டெய்லி வந்து இந்த ஹோவர்கிராப்ட் வந்து கடலில் சென்று மீனவர்கள் பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்து, அதன் பேரில் ஜனவரி மாதத்திலிருந்து நிரந்தரமாக இங்கே ஒரு ஹோவர்கிராப்ட் பாண்டிச்சேரிக்கு கடலோர பாதுகாப்புக்காகவும் மீனவர்களோட பாதுகாப்பாகவும் நிரந்தரமாக அங்கே இருக்கும். இந்த அதிநவீன படகின் சோதனை ஓட்டம் தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறுகிறது.